Hi, welcome to Devi Cafe. இனி நாம பார்க்க போறது புதினா குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு புதுசுனா தேவி கஃபேக்கு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ போடுற உங்களுக்கு வீடியோஸ் அப்டேட் ஆகும். இப்போ அங்கே குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். நான் வந்து புதினா ஒரு கட்டு எடுத்துகிட்ருக்கேன். நான் நல்லா அலம்பி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து புளி வந்து லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு வேணாட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் உணவு எடுத்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி வந்து இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதே கூட பொடியாக கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் பெருங்காயம், அப்புறம் வறுத்து அரைக்கிறதுக்கு 4 காஞ்ச மிளகாய், அப்புறம் தனியா வந்து 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், தேவையான வந்து கருவேப்பிலை, கடுகு 1 டீஸ்பூன், இது வந்து கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு, சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், உப்பு உப்பு தேவையான அளவு. பொருட்கள் இது எப்படி செய்யணும்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு நான் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன். கடாய்க்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடணும். ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டு கொஞ்சம் காயட்டும். காஞ்ச விட்டு நம்ம ஒரு பொருளாக நம்ம சேர்ப்போம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நான் தனியா சேர்த்துக்கிறேன். இதில் தனியா சேர்த்த பேருக்கு சீரகம், அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் மிளகு, அப்புறம் காஞ்ச மிளகாய். இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலர் வந்து மாறணும். ப்ரௌன் கலராக மாறணும். இது கலர் மாறின விட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இது வந்து நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. இப்போது இதோட கூட சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுட்டேன் நான். இப்போ அது வந்து நல்லா வந்து கலர் மாறணும். கலர் மாறின விட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் மாறணும். இப்போ வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். வதக்கின்ற பேருக்கு நம்ம புதினா சேர்த்துப்போம். இப்போ தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புதினாவை இதோட நம்ம சேர்த்து வதக்கி வைப்போம். புதினா வந்து நல்லா அலம்பிக்கோங்க. இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வைரஸ் சமயத்தில் வந்து நீங்கள் இப்போ புதினா சாதம், புதினா தொகையெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. புதினா குழம்பு கூட புதினா குழம்பு சாப்பிட்டு முடியுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த புதினா போட்டாச்சு. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிப்போம். வதக்கிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம வதக்கிட்டோம். வதக்கின புதினாவை எப்படி பாருங்கள், கொஞ்சம் சுருங்கிடுச்சு. போகுது நல்லா வதங்கின பேருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். நீங்கள் புதினா வதக்கும் போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நான் வதக்கின்ட்டேன். வதக்கின்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது ஃபுல்லாக வதங்கிடுச்சு. இது நல்லா வந்து கம்ப்ளீட்டாக ஆடணும். ஃபுல்லாக ரூம் டெம்பரேச்சர் வந்த பேருக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இது பேஸ்ட்டுமாக அரைச்சிக்கணும். நான் இப்போ அரைச்சின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, இது வந்து இப்போ கலர் வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். இப்போது கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் பேஸ்ட்டு போல் அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ வந்து புதினாக்காய் வதக்கின புதினாக்களவே நம்ம பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டோம். இதில் வந்து கொஞ்சமாக புளி புளி கரைச்சி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியை நான் கொஞ்சமாக கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வில் ஒரு கடாய் போட்டிருக்கேன். கடாயில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துன பேருக்கு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு நான் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து போய் கடுகு நல்லா பொறிட்டோம். கருது போடு புரிஞ்சாவிட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். நம்ம கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவேப்பிலை சேர்த்த பிறகு பெருங்காயம் பெருங்காயம் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து பொறிட்டோம். புளி நல்லா நம்ம கொட்டின புளி வந்து நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி பேஸ்ட்டாக நம்ம இதை சேர்த்துப்போம். இது நல்லா வந்து ஒரு திக்கான குழம்பாக இருக்கணும். ரொம்ப தண்ணியெல்லாம் பண்ணிடாதீங்க.
अब पेस्ट सेटे से देवान उप ना सेत ना उपल पात सेको ना उप सेट इंब वो कल विटक ना इत वो इन तिका वो पेस्ट सेटे इन रेम को रोम तिका कुछ रोम लिक्विडा कंसिस्टेंसी इोड़ इन कुछ इधर तिकाको अंदर तिका पे ना उ ना काटे ना इन रेमसम कुदीना कुम रेडी आदि ना वो कुछ वो पुदीना सेतुक नान अल कड़े कुछ मेल डेकेश सेक नहीं सेक देव आप्शन रेडी आब ना सापे पांग उ ट्रे पड़ी पांग इतना कोरोना वैरसुकेदीना सापड़ा पुदीना कुल पड़ी सापड़ा रोम ईसान पुदीना वंगा तक नहीं रेडी पड़ी और 5 to 10 मिनटा प्रिपेर पड़े वीटे वह कंपा ट्रे पड़ी पांग ट्रे पड़ी पाटे उ फीडपेलूंग मरकर देवी कफे सब्सक्राइब लाइक पड़ूंग पक बेल बटन प्रेस पड़ूंग थैंक यू।